அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன், ஆனந்தத்துடன், சிவத்தன்மையுடன் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றேன். இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லி தந்த பாடம், அன்பர்களே, பிரபஞ்சமானது மனிதர்களாகிய நம்மை படைத்தது, உருவாக்கியது. அந்த பிரபஞ்சம் அனுதினமும் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பல அற்புதமான கருத்துக்களை சொல்லித்தருகின்றது. இந்த பிரபஞ்சம்தான் நம்முடைய முதல் குரு, முதல் ஆசிரியர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமது வழிகாட்டி இந்த பிரபஞ்சம்தான். எப்படி நம்மை பெற்றோர்கள் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியோ, அதே மாதிரி நம்மை உருவாக்கிய இந்த உலகத்துக்கு அனுப்பிய இந்த பிரபஞ்சமும் நமக்கு ஒரு வழிகாட்டி. அப்படி பிரபஞ்சம் தினமும் நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தரும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தினம் தினம் இந்த பிரபஞ்சம் சொல்லித்தர பாடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஒரு பேரானந்தம். அது உங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பெறும் என்று நம்புகின்றேன். அன்பானவர்களே, ஆன்மீக பூஜைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களும், இன்றைய சத்சங்கம் பேரில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரபஞ்சம் சொல்லித்தரக்கூடிய பாடம் அப்படிங்கிற தலைப்பில் கருத்துக்கள், மொத்தத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன தத்துவங்கள் உண்டோ அத்துணையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது எத்துணை நாளைக்கு பகிர முடியுமோ அத்துணை நாளைக்கு பகிர்ந்து கொள்ளுவேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீங்கள் சினிமா போன்ற அற்புதமான விஷயங்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வேகமாக எப்படி பரப்புறீங்களோ, அது மாதிரி இந்த மாதிரி தத்துவங்களையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பகிர்ந்து கொண்டால் நல்லது என்பது அடியேனுடைய சிறு கருத்து. சரி, இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடத்துக்கு போகலாமா? ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக நாளை பழனியில் அற்புதமான மந்திர வித்தையின் 2 நாள் செயல்முறை பயிற்சி 22 மாணவர்களுக்கு நாளை வகுப்பு நடக்குது. 20 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருந்தேன், பட் 2 பேர் சேர்த்து வந்துட்டாங்க. 22 பேருக்கு 2 நாள் நேரடி செயல்முறை பயிற்சி நடக்குது. அதற்காக இன்று பழனி வந்து சேர்ந்தேன். பழனி வந்தவுடன் சில ஆலய தரிசனம்லாம் முடித்துவிட்டு பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி சாமியினுடைய அந்த ஜீவசமாதி அருகே ஒரு பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அப்படியே ஒரு நடந்து வந்துட்டுருந்தேன். ஒரு சில காரணங்களுக்கு அங்கே நடந்து வந்துட்டுருந்தேன். அப்போ வழியில் வந்து ஒரு பெரியவரை பார்த்தேன். துணிகள் வந்து அழுக்கடைந்து ஒரு மாதிரி இருந்தார். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவரை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களை நீங்கள் ஆழமாக பாருங்கள். அந்த கண்கள்லேயே தெரிஞ்சிடும் அவங்க யாருங்கிறது கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்குறது சூப்பர் பிரெயின்ங்க, சூப்பர் பவர். அதுவும் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இறைவன், அற்புதமான புத்தி. கண்களை வைத்தே ஒரு மனிதனுடைய வித்தையை, அவனுடைய மனசில் என்ன இருக்குங்கிறது பெண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்களாலேயும் அது முடியும். கொஞ்சம் ஆழமாக கவனசிதறல் இல்லாமல் பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். அப்படி பார்க்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரிடம் ஏதோ சரக்கு இருக்குது, அதாவது ஞானம் இருக்குது. சரக்குன்னொடனே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், ஞானம் இருக்குது அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர் உணவுக்காக காத்து கொண்டிருக்கார் என்பதையும் புரிந்து கொண்டேன். எல்லாமே புரிதல் தான், பேச்செல்லாம் எதுவுமே இல்லை, புரிதல் தான். உடனே அவர்கிட்ட போய், ஐயா, இந்த மாதிரி உணவு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன்னா அமைதியாக இருந்தால் அப்புறம் தலையை மட்டும் ஆட்டினார். ஒரு 2 முறை நான் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஊழியர், நம்ம கூடவே இருந்த தம்பிகிட்ட போய் அதை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அவர் போய் ஒரு தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார். எனக்கு என்ன தோன்றியதுன்னு தெரியல, அவர் சாப்பிட வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில் உட்கார்ந்து அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்தோம். கை கழுவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னமோ பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவர் வந்து பெருசாக அதிகமாக ஒன்றும் என்கிட்ட பேசலாம். ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே அனுபவ வார்த்தைகளாக இருந்தது. அனுபவ வார்த்தைகள் வந்து மனநலம் குன்றியவர் கிடையாது, அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். திடீர்னு என்னை பார்த்து, உனக்கு பேச தெரியுமான்னு கேட்டார். எனக்கு சற்று புரியவில்லை. நான் என்ன சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன்னா, ஜோதிடராக இருக்கணும், வாஸ்து நிபுணராக இருக்கணும், மந்திரவத்தை சொல்லிக்கூடிய ஆசிரியராக இருக்கணும், அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை. அதெல்லாம் அவருக்கு தெரியாது, தெரிய வேண்டியதும் கிடையாது. எங்கே போனாலும் நம்ம முகவரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு பேச தெரியுமாப்பான்னாரு, இப்படியே தான் கேட்டார். அதிர்ச்சி ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியுங்க, நம்ம எப்பயுமே அப்படி தான் சொல்லுவோம், ஓரளவுக்கு தெரியுங்க அப்படின்னா. அப்போ அவர், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியார்னாரு. கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு. இந்த கதை வந்து உனக்கு நல்லபடியாக பயன்படும், உன் வேலைக்கு பயன்படும், போ அப்படின்னாரு. சரி சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொன்னார். ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு மிகப்பெரிய ராஜா ஒரு நாட்டில். அந்த ராஜா தன் பெண்டாட்டி பிள்ளைகளோட காட்டுக்கு போவதாக கனவு கண்டாராம். கனவில் வந்து அவருக்கு ஒரு காட்டுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டாராம் அந்த ராஜா. அப்பொழுது கனவில், இப்போ நான் சொல்கிறது கனவில், அந்த ராஜாவுக்கு வந்து காட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு சிங்கம் வந்து அவரை தவிர அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளை அடித்து கொன்று விட்டதாக
அவர் கனவு கண்டு திடுக்கிட்டு எந்திரிக்கிறார். அவருக்கு உடனே மனம் பயங்கரமான சஞ்சலம். அடுத்த நாளே அவையில் இருக்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்களை வர சொல்லுங்கள் அப்படின்லாம் வர சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்ட அரசர் வந்து கேட்குற, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது, சற்று தயக்கமாக இருக்குது அப்படின்னா அவர் ஓலைச்சுடல் எடுத்து பிரட்டி பார்த்துட்டு, ஸோ ராஜா இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்தால் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் மனைவி குழந்தைகள் எல்லாமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சான். கோபம் வந்து உடனே காவலரை கூப்பிட்டு இவரை சிறையில் அடங்கின்னு சொல்லி கோபத்தில் அவர் தண்டனை கொடுத்துட்டார். இருந்தாலும் அவர் மனசு கொஞ்சம் கூட கோபம் குறையலை, பய உணர்வு அதிகமாகிடுச்சு. வேறொரு ஜோதிடர் வர சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்னாரா, அதே ஓலைச்சுவலம் பிரட்டி பார்த்துட்டு அந்த ஜோதிடர் சொன்னாராம், அரசே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை காட்டிலும் பல ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வீர்கள் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அவர் அனுப்பிவிட்டாராம். இந்த ரெண்டு வார்த்தையும் கவனித்து பாருங்கள், ஐயா சொன்னது அவர் சொன்னது, இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே விஷயந்தான். அவங்க முன்னால் அவங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இறந்துருவாங்க, இதுதான் உண்மை. அவர் சொன்னதும் அதுதான், இவர் சொன்னதும் அதுதான். ஆனால் அவர் சொன்ன முறை வேறு, இவர் சொன்ன முறை வேறு. இந்த கதையில் ரெண்டாவதாக வந்தான் பார்த்தியா, அவன் எப்படி சொல்கிறானோ அந்த மாதிரி நீ யாருடைய மனசும் புண்படாதபடி அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நீ சொன்னீன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவ, நல்லா இருப்பப்போன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் பேசி வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்று எனக்கு பிரபஞ்சம் சொல்லித்தந்த மிகப்பெரிய பாடம் இதுங்க, மிகப்பெரிய பாடம். என் அன்பான சொந்தங்கள், உங்களுடன் இதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பேரானந்தம். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, பேசும் முறை எறிஞ்சு பேசணும். நமக்கு எல்லாம் பேச தெரியும், ஆண்டவன் பேசும் திறமையை கொடுத்துட்டார், வாய் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட எப்படி சொல்லணும், அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத மனதுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு சொல்ல வந்த விஷயத்த எப்படி அந்த ஜோதிடர் சொன்னாரோ, சொல்ல வந்த விஷயம் அதுதான், ஆனால் அதை வேறு மாதிரி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வந்த விஷயத்த அவங்களுடைய மனது புண்படாதபடி, அவங்க மனது காயப்படாதபடி நீங்கள் சொல்லணும். இந்த வித்தையை கற்றுக்கிட்டே நீங்கள் எந்த துறையில் தான் ஜெயிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு பேசுனீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய துறையாக இருக்கட்டும், போட்டிகள் இருந்த துறைகள், நீங்கள் எல்லா துறைகளும் போட்டிகள் இருந்த துறை தான், எவ்வளோ பெரிய துறையாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த துறையில் நீங்கள் வென்று விடுவீர்கள். இதை நீங்கள் பின்பற்றுங்கள், வாழ்க்கையில் சாதித்து விடுவீர்கள் என்பதை மனதார சொல்லிக் கொள்கின்றேன். சரிங்களா அன்பர்களே, இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல், நம்ம சேனலில் தினம் தினம் இரவு தூங்குறதுக்கு முன்பாக ஒரு மந்திர சொல்லை சொல்லி அந்த மந்திர சொல்லை ஒரு மூணு முறை சொல்லிட்டு உறங்கிறதுக்கு போங்கன்னு சொல்லுவோம். இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் அம் அம் அம். இந்த மந்திர சொல்லை இரவு உறங்குவதற்கு முன்பாக, அசைவம் சாப்பிட்றதா சொல்ல வேண்டாம், மாதவிளக்கான சொல்ல வேண்டாம், மற்றவர்கள் மட்டும் இதை சொல்லுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உறக்கத்திற்கு போங்க, ஆழ்ந்த உறக்கம் வரும், அற்புதமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.